بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا. எப்போதும் உண்டு கடமையாகிறது சொல்லுங்கள். நோன்புடைய மாதம் எப்போது வருகிறது? எப்படி ரமதானை அறிந்து கொள்வீர்கள்? பிறையை பார்த்தால். ரமதானுடைய மாதத்தை ஆரம்பிப்பதற்கு பிறையை பார்க்க வேண்டும். இங்கதான் பிரச்சனைகள் இருக்கிறது. கவனமாக சிந்தனையோடு கவனியுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم اذا رايتم الهلال فصوموا اذا رايتم الهلال فصوموا நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள். واذا رايتموه فافطروا நீங்கள் பார்த்தால் அதை விடுங்கள். فان غم عليكم فصوموا 30 يوما அது மேகமூட்டமாக இருந்தால் 30 ஆக நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள். முடிக்கும் பொழுது பிறை சரியவில்லை என்றால் 30 ஆக நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள். انا رسول الله صلى الله عليه وسلم ذكر رمضان فقال لا تصوموا حتى تروا الهلال لا تصوموا حتى تروا الهلال لا تصوموا امر கடை கடமை கட்டாயம் கட்டாயமாக சொல்கிறார்கள். நோன்பு நோற்காதீர்கள் பிறையை பார்க்காமல். இன்னைக்கு எப்ப நோன்பு முடிவெடுத்தாங்க? எப்ப நோன்பு முடிவெடுத்தாங்க? பிறை இல்ல, நோன்பு முடிச்ச உடனே அடுத்த மாசம் அடுத்த வருஷம் எந்த டேட் நோன்பு முடிவெடுத்தாங்க. பிறைய பார்க்கிறாங்களோ இல்லையோ, அறிவியல் கணக்கோ கணக்கு விதமோ ஏதோ மூளை முற்றி போய் அந்த டேட்டை முடிவெடுத்தாங்க நோன்புன்னு சொல்லி. இது மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒன்று. பிறையை பார்த்தால்தான் ஒரு முஸ்லிம் நோன்பை நோக்க வேண்டும். பிறை கேட்ட செய்தி அவன் அறிந்தால்தான் அவன் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூமு ஹத்தா தரவுல் ஹிலால், பிறையை பார்க்காமல் இந்த தேதி நோன்பு என்று முடிவெடுக்க கூடாது. பிறையை பார்த்தால்தான் நோன்பை முடிவெடுக்க வேண்டும். வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, நோன்பை விடாதீர்கள் பிறையை பார்க்காமல். வஇன் ஹம்ம அலைக்கும் ஃபக்துருலா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஷக்குடைய நாளிலே பிறை தெரியவில்லை, மேகமூட்டமாக இருக்கிறது, இன்னும் பிறையை பார்த்ததாக யாரும் செய்தி வரவில்லை, ஆனால் கணக்கீட்டின் அடிப்படையிலே இது சரிதான் என்று எவன் ஒருவன் நோன்பு வைக்கிறானோ, பிறையை பார்க்காமல், பிறை தென்படாமல், பிறை வராமல், அறிவியல் எனக்கு தெரிகிறது, பிறை என் கண்ணுக்கு தெரிகிறது என்று எவன் நோன்பு வைக்கிறானோ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாமல் யௌமல் லதி யஷக்கு ஃபீஹி அன்னாஸ் ஃபக்கத் அஸா அபல் காஸிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் அபல் காசிமை மறுத்தவன், மாறு செய்யக்கூடியவன். யாருக்கு அபுல் காசிம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்பிருக்கிறவர்களே, இந்த உம்மத்துடைய ஒரு கூட்டம் இன்று இதிலே வழி மாறி சென்று கொண்டிருக்கிறது, வழி தவறி சென்று கொண்டிருக்கிறது. கணக்கின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒரு முறையை பிறையை கணக்கெடுப்பதற்கு வைத்திருக்கிறது. இது முற்றிலும் தவறான விஷயம். உலகத்துடைய அத்துணை உலமாக்களுடைய ஃபத்வாக்களின் அடிப்படையிலும் இல்லா மாஷா அல்லாஹ் வல்லாஹு அலம். இதுதான் ஒரு மனிதன் ரமதானை ஆரம்பிப்பதற்கு. ஹய்யா அலல் ஃபலாஹ்.